அனைவருக்கும் வணக்கம் நான் கதிரவன் தமிழ் கிரிப்டோ மீடியா சேனல் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம வந்து பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேயா ஸோ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் என்ன ப்ரோ மார்க்கெட் கொஞ்சம் பீக் ஆகிட்டு இருக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஓகேயா ஸோ இந்த மாதம் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு ஓகேயா ஸோ நெகட்டிவ் நியூஸஸ் வராத பட்சத்துக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க பெய்டு மெம்பர்ஷிப் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது உடனே அப்டேட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ எந்த மாதிரியான காயின்ஸ் வந்து ஒரு ஒரு மாதம் நம்ம ஹோல்டு பண்ணுறது மூலியமாக நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் இன்றைக்கி இருக்கிற ரேட்டில் நிறைய காயின் இருக்குது எந்த காயினில் வாங்கலாம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட சஜஷன் சொல்கிறேன் ஸோ லாங் ரன்னுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த ஷார்ட் பீரியடாக சேல்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் லாங் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கொஞ்சம் வல்ல கடிச்சிட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய காயினாக எப்பயுமே இந்த மாதிரி அதிகமாக போயிட்டு டவுன் ஆகிட்டு இருக்க காயினை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அது இன்னும் ப்ராஃபிட் கொடுத்தாலும் பரவாயில்ல ஏன்னா மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா ரொம்பவே அடிவிடும் ஓகேயா ஸோ என்னென்ன காயின் வாங்கலாம்னா ஜாஸ்மி காயின் வாங்கலாம் ஏன் சொல்கிறேன் ஜாஸ்மி காயின் வாங்குறேன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோனி இதில் இருக்கிற அந்த பெரிய பெரிய ஆட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோஃபவுண்டராக வந்து அவங்களோட காயின் தான் இது லாங் ரனில் வந்து டோக்கியோ சம்மந்தப்பட்ட காயின் லாங் ரனில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாலாம் போகிறதுக்கான வாய்ப்பு இந்த ஜாஸ்மி காயினில் இருக்குது இன்றைக்கி வந்து கம்மியாக இருக்குது தாராளமாக நீங்கள் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஹோல்டு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும் ஐஓஎஸ்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே ப்ரீவியஸில் எவ்வளோ ரேட்டு ஏறி இருக்குன்றது பார்ப்போம் ஐஓஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரூபாயிலலாம் போயிருக்கு ஓகேயா மேபி இந்த காயின் வாங்கி வச்சாலும் லாங் ரனில் போகும் ஓகேயா இப்போ கொஞ்சம் கம்மியான ரேட்டில் தான் இருக்குது ஒரு மடங்கு தான் இதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஆனால் நம்ம எப்பயுமே ஒரு 2-3 மடங்கு கம்மியாக இருக்கிற காயினை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது ஐஓஎஸ்டி கூட இப்போதைக்கு வேணாம் நீங்கள் ஜாஸ்மி ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த காயின் யூனிகாயின் வந்து டபிள்யூஆர்எக்ஸ் கூட ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ டபிள்யூஆர்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு 150 ரூபா இந்த டிசம்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா 100 ரூபாலாம் சாதாரணமாக ரீச்சாக இருக்கக்கூடிய லாங் ரனில் பார்த்தீங்கன்னா டபிள்யூஆர்எக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 400 ரூபாய்க்கெலாம் போயிருக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தாராளமாக ஸோ இப்போ வாங்கிட்டு 100 ரூபா 104 ரூபா போச்சுனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட டபுள் ஆகிடும் உங்களோட அமௌண்ட்டு ஸோ ஈஸியாக டபுள் ஆகக்கூடிய காயினாக பார்த்து சூஸ் பண்ணுங்க இந்த காயின் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து 0.4 0.6 இந்த ரேஞ்சில் ஸோ இதிலிருந்து டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காயின் ரொம்பவே அதிகம் இருக்குது ஸோ இந்த காயின்லலாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள் ஓகேயா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த மாதிரி ஹோல்டு பண்ணுறதுக்கு பாருங்கள் ஓகேயா அந்த மாதிரி ஹோல்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஹைக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாருங்கள் எவ்வளோ ஒரு லாஸ்ட்டாக வந்து ஏறி இருக்குது பீக் போயிருக்கு 0.8 போயிருக்கு ஸ்டார்டிங் வந்து 0.20 வந்து போயிருக்கு இதுக்கு முன்னாடி நான் பார்த்த டைம் வரலாம் இந்த பாருங்கள் அதுவும் காட்டுற பாருங்கள் உங்களுக்கு பாருங்க ஒரு கேண்டில் ஒரே ஒரு கேண்டில்ஸ்டிக்கு போது பாருங்கள் ஓகே இது ஆரம்பிக்கும் போது இந்த ரேஞ்ச் வரலாம் ஓகேயா 0.16 0.17 இந்த ரேஞ்செல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து தைரியமாக நீங்கள் வாங்கி வைக்கலாம் லாங் ரன்னுக்கு வந்து வாங்கி வைக்கலாம் ஓகேயா அதுக்கடுத்து பார்க்கலாம் பிஎன்டி காயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125 ரூபா அந்த 145 ரூபா ஒரு பீரியட் பார்த்தீங்கன்னா 250 ரூபாலாம் வந்து போயிருக்கு ஓகேயா ஸோ இப்போ இந்த காயின் வாங்கி வச்சுட்டு 100 ரூபா போச்சுன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல இன்கம் வரும் அதே மாதிரி ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மடங்கு கணக்கு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வாங்கினதுலேருந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 20,000த்துக்கு சேல் டார்கெட் போட்டு விட்ருக்கேன் இதுலேருந்து 0.0339 இருக்குல்ல நீங்கள் ரொம்ப போடாதீங்க 0.04 அந்த ரேஞ்செலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரேஞ்ச் வந்து ரீச் வந்து மார்க்கெட் அப் ஆகும் போது ஆகும் ஓகே அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி ஏடிஏலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நல்ல பீக்கான ஒரு காயின் தான் ஸோ 232 இருக்குது ஸோ 200 ரூபா போச்சுனாலும் நமக்கு வந்து டபுளாக வந்து ஆகும் ஓகேயா ஸோ இந்த காயின் வந்து வாங்கி வைக்கலாம் ஓகேயா ஸோ ஐசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6,000லாம் வரலும் போயிருக்கு செப்டம்பர் மாதம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 3,000 அதாவது 2022 ஜனவரி மாதத்தில் சொல்கிறேன் ஓகேயா 3,000 வரலாம் போயிருக்கு ஸோ இந்த காயின் இப்போ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போவே டவுனில் தான் இருக்குது 1444 தான் டவுனில் இருந்து 1,300 வரலும் அதிகபட்சம் டவுனில் இருந்தது இந்த காயின்லாம் வாங்கி வச்சு கொஞ்சம் லாங் ரனில் ஹோல்டு பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஓகேயா 6,000 போச்சுன்னா கிட்டத்தட்ட 2-3 மடங்கு நம்ம ரொம்ப ஆசைப்பட வேணாம் ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா போதுன்னா ஓகேயா ஸோ ஒரு 3,000 3,200 போச்சுனாலே ஆல்மோஸ்ட் டபுள் ஸோ இந்த மாதிரி காயின் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கலா காயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 49 ரூபாலாம் போயிருக்கு இப்போ 20 ரூபா இருக்குது எக்ஸாக்டாக 20 ரூபா 64 பைசா சம்திங் போயிட்டுருக்கு இப்போ ரேட்டுக்கு நீங்கள் இது ஒரு மடங்குனா ஒன்றும் இல்லை ஒரு 42 ரூபா 41 ரூபா போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரேஞ்சு ரீச் வந்து ஆகும் இது நான் சொல்கிறது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஹோல்டு பண்ணணும் எந்த வேறு நெகட்டிவ் நியூஸஸும் வரலனா அதே மாதிரி எல்ஆர்சி காயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 282 ரூபாலாம் போயிருக்கு ஓகேயா ஸோ நமக்கு வந்து 200 ரூபா போச்சுனாலே ஆல்மோஸ்ட் டபுள் த காஸ்ட் இப்போ நான் சொல்கிறதுலாம் வந்து இனிமேல் அப்பாகக்கூடிய காயின் இப்போவே அப்பாகக்கூடிய காயின்
அதே மாதிரி எம்டிஎக்ஸ் ரொம்ப நாளாக லாக்ல இருக்கு, அதனால நான் அதில் ரெக்கமெண்ட் பண்ணல. மேபி வந்து பாசிட்டிவாக ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா லாங் ரன்ல ஹோல்டு பண்றவங்க. இன்கேஸ் எம்டிஎக்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கோங்க, இல்லை இப்போ நான் சொன்னக்கூடிய காயின்ஸில் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுவும் லாங் ரனில் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது, ஏன்னா இப்போ இந்த காயின் வந்து 25 ரூபாயில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு 200 ரூபாயெலாம் போச்சுன்னா உங்களுக்கு பல மடங்கு ஆகும். உங்களுக்கு 100 ரூபா போச்சுனாலும் இப்போ இருக்க ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மடங்கு ப்ராஃபிட் வந்து வரும். ஆனால் லாங் ரனில் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும், ஏன்னா உங்கள் ப்ராஜெக்ட் வந்து நல்ல ப்ராஜெக்ட் தான். ஏன் ஒரு 4-6 மாதமாகவே இது கண்டினியூவாக டவுனில் இருக்குன்றதுனால தான் நான் இது கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேயா? அதே மாதிரி டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.60 கிட்டத்தட்ட இது 1 பால்லாம் ரீச் ஆன ஒரு காயின் தான் டென்ட் எனக்கு தெரிஞ்சு. ஓகேயா? ஸோ டென்ட் பார்ப்போம். இந்த பாருங்கள் 1 பால்லாம் ரீச் ஆயிருக்கு பாருங்கள், 1.07 போயிருக்கு. நம்ம அவ்வளோ போக வேணாம், நம்ம என்ன பண்ணலாம், இப்போ 0.29 இருக்குது. ஓகே 0.60 ஓகேயா, 60 அந்த ரேஞ்சுக்கு போனாலே வந்து உங்களுக்கு ஒரு மடங்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகேயா? ஸோ அதுவும் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி அப்புறம் சிஹெச்ஆர் பாருங்கள். சிஹெச்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்டாக இருக்குது, இப்போ தான் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. 110 ரூபாய் அந்த ரேஞ்சிலலாம் வந்து இருந்திருக்கு, சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 117 வரலாம் போயிருக்கு. ஸோ இதுவும் லாங் ரனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு காயின் தான். ஓகேயா? ஓகே. ஸோ இந்த மாதிரி காயின்ஸை வந்து சூஸ் பண்ணி இப்போ நான் சொன்ன காயினில் நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ணலாம். ஒரு மாதம் 2 மாதம் போட்டு வச்சுட்டு ஒரு மடங்கு ப்ராஃபிட் நல்லா வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெட்டராக வந்து இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, இல்லைனாலும் இருக்குது ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக யூஎஃப்டி காயின் சொல்லணும்னு நினச்சேன். யூஎஃப்டி காயின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் ரனில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பீக் கொடுக்கக்கூடிய ஒரு காயின். பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது பாருங்கள், இப்போ 37 ரூபாயில் இருக்குது, சரியா? 180 ரூபா, 180 ரூபா, 200 ரூபா, 223 ரூபாலாம் போயிருக்கு. ஓகேயா? 37 ரூபாய்க்கு வாங்கி உங்களுக்கு ஒரு 100 ரூபா போட்டுமே, 100 ரூபா போச்சுனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மடங்கு, 1.5 மடங்கு ப்ராஃபிட் வரும்ல. ஓகே, அந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி 60 ரூபாலாம் 70 ரூபாலாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 55,000 பிடிசி தொட்டதுனாலே வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேயா? அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதாவது ஷார்ட் பீரியடு. ஏன் ஷார்ட் பீரியடு பண்ண வேணாம்னா நம்ம ஷார்ட்டாக வந்து ஒரு பக்கம் சேல்ஸ் வந்து பண்ணிடுவோம், ஆனால் அதுக்கு மேலே போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்குது, நிறைய பேருக்கு அந்த சூழ்நிலை நடந்திருக்கு. ஷார்ட் பீரியடு வந்து மார்க்கெட் டவுனில் இருக்கிற டைமில் அந்த மாதிரி ஷார்ட் பீரியடு ஃபோக்கஸ் பண்ணால் நல்லதாக இருக்கும். ஓகே. ஸோ இருந்தாலும் ஷார்ட் பீரியடுக்கு தேவைப்படுறவங்களுக்கு அந்த வீடியோவும் நான் தனியாக போடுறேன். இப்போ நான் சொன்ன காயின்லாம் ஷார்ட் பீரியடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.